தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், எண்ணில் நல்ல கதிக்கு அதுவும் ஒரு வெற்றியை. சம உயர அமைப்பு என்பது வாஸ்துவில் மிக மிக முக்கியம். எதற்காக இந்த பதிவு என்று சொன்னால், நிறைய இடங்களில் நம்முடைய மக்கள் செய்யக்கூடிய தவறுகள், ஏற்ற இறக்கங்கள் என்பது மாடிக்கு உள்ளாக இருக்கட்டும், மாடிக்கு மேலாக இருக்கட்டும், இந்த இடங்களில் தவறுகளை செய்து விடுகிறார்கள். இந்த இடத்துல ஒரு கட்டிடத்தை நம்ம வந்து அமைத்து விடுகிறோம் என்று சொன்னால், அதை எடுப்பது என்பதும் கடினம், அதை கட்டுவதற்காக எவ்வளவு நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக செலவுகள் ஆகிறது என்பது நமக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். இப்போது அதை இடித்து ஒரு மாற்றத்தை செய்வது என்பது பணம், ஏற்கனவே செலவும் விரையும் என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். திரும்ப ஆல்ட்ரேஷன் செய்வது கூட செலவு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து சரியாக செஞ்சிட்டோன்னு சொன்னால் அது நல்ல ஒரு பலனை கொடுக்குற மனையாக இருக்கும். இப்போ அந்த வகையில் சம எடை சம உயரங்களை வந்து நம்ம ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இது எந்த இடத்துல இது இந்த நிகழ்வுகள் நடக்கும் என்று சொன்னால், படி அமைக்கக்கூடிய இடங்களில், தாழ்வாரங்கள் அமைக்கக்கூடிய இடங்களில், பால்கனிகள் அமைக்கக்கூடிய இடங்களில் இந்த தவறுகளை செய்து விடுவார்கள். ஒரு தெற்கு பார்த்த வீடு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். தெற்கு பார்த்த வீடுகளில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முன்முகப்பு மண்டபங்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்வாரங்களை, பால்கனி அமைப்பை, உயர அமைப்பை கொஞ்சம் குறைவாகவும், இது நிறைய இடங்களில் நான் வந்து நடுநாடு சார்ந்த, தமிழ்நாட்டின் நடுநாடு சார்ந்த பகுதிகளில் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு கூட புதிதாக கட்டுகிற வீடுகளில் கூட இந்த தவறுகளை செய்கின்றனர். ஒரு சில இடங்களில் இந்த மாற்றம், இதே கொங்கு நாடு பகுதிகளில் இந்த மாற்றம் வந்து ஒரு சில இடங்களில் மாறிவிட்டது என்று சொல்லலாம். அந்த தவறுகளை செய்வது கிடையாது, தெரியாமல் ஒரு சில இடங்களில் அந்த தவறுகளை செய்வார்கள். ஆனாலும் இந்த பதவி பார்க்கிற மக்கள் அந்த தவறை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்த இடத்துல தெற்கு பார்த்த வீடுகளில் உயரம் என்பது தரைத்தளத்திலிருந்து ஒரு 8-8.5 அடி உயரம் இருக்கும். போர்ட்டிகோ அமைப்பை தாழ்வாக அமைத்திருப்பார்கள். அது அதற்கு ஒரு பில்லர் அமைப்பை ஏற்படுத்தி, அது ஒரு வகையில் குற்றமாக இருந்தாலும் கூட, இந்த உயரம் காங்கிரீட் ஸ்லாப்போட உயரம் என்பது தெற்கு பகுதியில் தாழ்ந்த அமைப்பாக மாறிவிடும். இப்போ இந்த இடத்துல முழுக்க முழுக்க இந்த மாதிரி இடங்களில் அவளுடைய பொருளாதார நிலை, அவளுடைய செல்வ நிலையில் பாதிப்பை கொடுக்குற நிகழ்வாக இந்த வீடுகள் மாறிவிடும். எதற்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், செல்வ நிலையில் சந்தோஷமாக எந்த இடத்துலையும் நம்முடைய தேவைகளுக்காக அவர்களுடைய வருமானம் சார்ந்த நிகழ்வில் ஒரு வெற்றியை கொடுக்குற வீடாக அவர்கள் அந்த வீடு இருக்க வேண்டும் என்று வீடுகளை அமைப்பார்கள். ஆனால் அந்த வீட்டோட பலன் என்பது அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு நல்ல பலனை கொடுக்குற வீடாக, செல்வ நிலையில் பாதிப்பை கொடுக்குற வீடாக மாறிவிடும். இப்போ இந்த தவறுகளை செய்யக்கூடாது. அதே சமயம் மேற்கு பார்த்த வீடுகளில் அந்த முன்முகப்பு மண்டபங்களை, பால்கனி அமைப்பை, வறண்ட அமைப்பை தாழ்வாக அமைத்திருப்பார்கள். அது வீட்டோட இணைந்த பகுதியாக கூட இருக்கும், ஒரு சில இடங்களில் இணையாத பில்லர் அமைத்து அமைக்கிற பகுதியாக கூட இருக்கும். இந்த இடங்களில் இதுபோல் அமைப்பை நம்ம வந்து ஏற்படுத்தும் பொழுது, கிழக்கு மேற்கு என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்களின் நிகழ்வை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த ஆண் மக்களோட நிலை, ஆண் மக்களோட தொழில்நிலை, அவர்களுடைய சுய திறமை சார்ந்த விஷயங்களில் ஒரு தாழ்வான அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது அரிதாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் படிச்சிட்ருப்பார், நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிகழ்வில் படிப்பை படித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த எண்ணம் வந்து ஒரு ஈடேறாத, அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்க முடியாத வீடாக அந்த வீடு மாறிவிடும். ஆகவே இந்த இடத்துல சம உயரங்களை வந்து கவனித்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவேன். அதே சமயம் சில இடங்களில் ஒரு மூளைப்படிகள் தவறாக இருந்தாலும், ஒரு 20-30% அளவுக்கு தவறுகளை கொடுத்தாலும் பெரிய அளவில் பெரிய பாதிப்பை கொடுக்காது. அப்போ அந்த மாதிரி இடங்களில் மாடியோட மேல் பகுதியில் கூண்டுகள் அமைச்சிருப்பாங்க. தென்மேற்கு பகுதியில் ஒரு அறை அமைத்திருப்பார்கள். இடைப்பகுதியில், மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில் படிகள் வரும்பொழுது இந்த படிகளுக்கு மட்டும் கூண்டு அமைப்பு ஏற்படுத்தி
இடைப்பட்ட பகுதியில் ஒரு பள்ளமான ஒரு நிகழ்வை கொடுப்பார்கள். இந்த நிகழ்வு கூட இந்த உயரம் சார்ந்த நிகழ்வுகளை, சம உயரம் சார்ந்த நிகழ்வுகளை பாதிப்பை கொடுக்குற வீடாக மாறிவிடும். அதே அக்னி மூளை பகுதியில் படிக்கட்டை அமைத்திருப்பார்கள். மூளைப்படிகள் தவறாக இருந்தாலும் கூட பெரிய அளவில் அது பாதிப்பை கொடுக்காத நிகழ்வுகளாக இருக்கும். அதே சமயம் அந்த உயர எடை அமைப்பு என்பது அந்த மேல்தளத்தோட அந்த படிக்க அமைக்கக்கூடிய அந்த மேல்தளத்தின் உயரம் என்பது ஒரு தாழ்ந்த நிலையில் அமைத்திருப்பார்கள். இப்போ இந்த இதுபோல் ஒரு சில இடங்களில் செய்யக்கூடிய தவறுகள் சம எடை சம உயரம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பை கொடுக்கும். எந்த இடத்துல நீங்கள் வந்து கான்கிரீட் ஸ்லாப் போட்டாலும் நீங்கள் வந்து சரியான அமைப்பில் சரியான உயர அமைப்பில் போட வேண்டும். தெற்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு நீங்கள் ஒரு பால்கனி அமைக்கிறீங்க, ஒரு போர்ட்டிகோ அமைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்லாப் என்ன உயரத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்லாப் உயரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு அந்த ஸ்லாப்பை நீங்கள் அமைக்கும் பொழுது அது கேன்டிலிவராக இருந்தாலும் சரி, பில்லர் போட்டு அமைப்பதாக இருந்தாலும் சரி, பில்லர் போட்டு அமைப்பது என்பது ஒரு வகையில் தவறாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்லாப் அமைப்பது என்பது முடிந்தால் மொத்த தரை அந்த தளம் மேல்தளம் என்ன உயரத்தில் இருக்குதோ அந்த அந்த தளத்தை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி அமைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் லோ சீலிங் அமைப்பில் நம்ம ஏற்படுத்த வேண்டும். இதனை தவிர்த்து நீங்களாக மனம் போன போக்கில் ஒரு நீங்கள் ஒரு ஸ்லாப் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் வாஸ்து ரீதியாக தவறாக முடிந்துவிடும். உயரங்களை ஒவ்வொரு இடத்திலும் கண்காணிக்க வேண்டும். அது தரைத்தளமாக இருந்தாலும் சரி, மேல்தளமாக இருந்தாலும் சரி. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.